இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் அருகே இருக்கக்கூடிய தலவாய்ப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி இவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது தனியார் பேருந்தில் கண்டக்டராக வேலை பார்த்து வருகிறார் மனைவி பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார் இவருக்கும் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த சேலம் இரும்பாலை பகுதியை சேர்ந்த சர்வேஸ்வரி என்கின்ற பெண்ணுக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த தொடர்பானது இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் குடும்பம் நடத்தும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலைமையில்தான் விழுப்புரத்தில் வசித்து வந்த சர்வேஸ்வரியின் சகோதரியான உமா மகேஸ்வரி என்பவர் கணவர்களுடனான கருத்து வேறுபாடு காரணமாக சேலத்தில் இருக்கக்கூடிய தாயார் வீட்டுக்கு வந்திருக்கிறார் இதற்கிடையே சுப்பிரமணிக்கும் உமா மகேஸ்வரிக்கு இடையே காதல் ஏற்பட்டிருக்கிறது தனியே வீடு எடுத்து வசித்து வந்திருக்கிறார்கள் இது சர்வேஸ்வரிக்கு பிடிக்காமல் போகவே சுப்பிரமணியை இப்படிப்பட்ட நிலைமையில்தான் போன வருடம் ஜூன் பன்னெண்டாம் தேதி இரவு சுப்பிரமணி இருந்த கட்டிலில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்திருக்கிறார் அக்கம்பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் தகவல் கொடுத்ததின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டார்கள் டெங்கு காய்ச்சல் வந்ததால் அவருக்கு உடம்பல வெள்ளையணுக்கள் கம்மையா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அதுக்காக பத்து நாளா சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்து பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் ராத்திரி எட்டு மணிக்கு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவரை பார்க்கணும்னு சொன்னாரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது என்னுடைய வீட்டுக்காரரு பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்தாரு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை என உமா மகேஸ்வரி கண்ணீர் வடித்திருக்கிறார் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது கொலையான சுப்பிரமணிய வீட்டுக்கு இரண்டு ஆண்கள் உமா மகேஸ்வரியுடன் பிடித்து விசாரணை செய்த போலீசார் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பத்து நாற்பது வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் வீட்டுக்குள் இருந்த அந்த இரண்டு பேரும் யார் என்ன நடந்தது என சிசிடிவி காட்சிகளை காட்டி கிடுக்கு பிடி போட அதன் பின்னரே உமா மகேஸ்வரி அதிர வைக்கும் அந்த கொலை சம்பவம் பத்தை விவரித்திருக்கிறார் சுப்பிரமணிக்கும் எனக்கும் தொடர்பு உண்டாகி இரண்டு பேரும் ஒன்னா குடும்பம் நடத்திக்கிட்டு வந்தோம் இதுக்கிடையில எனக்கு ஒரு சில நபர்களுடன் பழக்கம் உண்டானது இது சுப்பிரமணிக்கு தெரிஞ்சதும் என்னை ரொம்ப தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு என்னை அசிங்கமா பேசி அடிச்சு துன்புறுத்தினதோடு என்னை விட்டுட்டு தேவையில்லாத வேலை செஞ்சா ஆசிட் அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு இதுக்கு மேல இந்த ஆளோட வாழ்ந்தா நமக்கு நிம்மதி இருக்காதுன்னு அவரை கொன்னுடலாம்னு முடிவு பண்ணினேன் பதினோராம் தேதி ராத்திரி சாத்துக்குடி ஜூஸ்ல தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்தேன் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டுட்டாரு நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த என்னுடைய கூட்டாளிகளான நாகராஜன் கண்ணன் ரெண்டு பேரையுமே வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன் கழுத்தை நெரிச்சி கொலை செஞ்சோம் அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி அவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்தோம் என உமா மகேஸ்வரி சொல்லி இருக்கிறார் அதனையடுத்து உமா மகேஸ்வரி மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவருடைய கூட்டாளிகள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்களாம் இந்த சம்பவம் குறித்து காவலர் ஒருவர் சொல்லும்போது போது கொலைக்கு உடந்தையாக இருந்த நாகராஜன் கண்ணன் இருவருடனும் உமாமகேஸ்வரி தொடர்பில் இருந்திருக்கிறார் மூவரும் திட்டமிட்டுதான் சுப்பிரமணியை கொலை செய்திருக்கிறார்கள் காய்ச்சலால் இறந்துவிட்டார் என்று சொன்னால் உறவினர்கள் நம்பி விடுவார்கள் யாரும் அறிய வரமாட்டார்கள் என நினைத்திருக்கின்றனர் ஆனால் கழுத்தில் இருந்த காயங்கள் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை காட்டிவிட்டன சுப்பிரமணியனின் பிறப்புறுப்பிலும் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் என்று அந்த போலீசார் தெரிவித்தார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பஸ்தல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்